இந்த வீடியோல எப்படி உங்களோட யூடியூபோடைய டைட்டில்ஸ் நம்ம எப்படி ஒரு அட்ராக்டிவான டைட்டில் எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான டைட்டில் நம்ம வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஹே கைஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்னிக்கல் மோட்டோ நான் உங்களை நம்ம சேனல்ல யூடியூபோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ டிப்ஸ் ஸோ இந்த ஏகப்பட்ட யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் நினைச்சீங்கன்னா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி ஒரு அட்ராக்டிவான டைட்டில்ஸ் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு எட்டு டிப்ஸ் வந்து சொல்றேன். இந்த எட்டு டிப்ஸுமே உங்களுடைய வீடியோஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை இது மூலியமா நீங்க எடுக்க முடியும். ஸோ எப்படி ஒரு வீடியோ டைட்டில்ஸ் எழுதுறது எப்படி நம்ம வீடியோ டைட்டில்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளிக்கபலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு விஷயங்கள் மூலியமா பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆஃப் த பாப்புலர் வீடியோஸ் எல்லாமே யூடியூபோடைய ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ட்ரெண்டிங் வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டாபிக் அண்ட் ஒரு பாப்புலரான டைப் ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ டைப். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து கொண்டு வர முடியும். இந்த மாதிரி கூடிய ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்ல வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சிமிலராக அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துறீங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எதனால் அப்படின்ட்டு எனக்காச்சும் வச்சுருக்கீங்களா? ட்ரெண்டிங் டாப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு புது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் புது வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் வந்துருக்கு எப்படி ட்ரெண்டிங் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ அது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ட்ரெண்டிங் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து போடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டைட்டில் வந்து வைக்கிறீங்களோ அப்போ தான் யூடியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் அப்லோட் பண்ணுது. வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வீடியோஸ் அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து அப்லோட் பண்ணுது. ஸோ டைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ டைட்டில் மஸ்ட்டு. இந்த மாதிரி கூடிய விஷயங்களும் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் டைட்டில்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்பர்ஸ் பின்னாடி பெரிய ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம். ஸோ இது மூலிமா நம்ம வீடியோஸ் வந்து ரேங்க் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் அப்படிங்கிறத வேர்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அப்படி வேர்ட்ஸாக போடாதீங்க, ஃபைவ் அப்படிங்கிறத டிஜிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஜிட்டாக போட்டிங்க அப்படின்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டிலில் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு அந்த வீடியோஸான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோணும். நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப், அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்ன இந்த வீடியோக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டுக்குள்ளே வந்து தோணும். ஸோ அப்படி போனும்போது அவங்க வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணி பார்க்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டிஜிட்ஸ் மூலிமா நம்ம வந்து கம்யூனிகேட் ஆகிறோம். உங்களுடைய யூடியூப் வீடியோ டைட்டில்ஸில் நீங்கள் வேர்ட்ஸ், அதாவது உங்களுடைய டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சேனல் நேமாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்களோட நேம், நிறைய பேர் பிளாக் சேனலில் உங்களோட நேமில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு சேனலில் இருந்தாலும் உங்களோட நேமை வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோடைய டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் யூஸ் பண்ணலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அல்லது உங்களுடைய சேனல் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட்டாக வந்து போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆடியன்ஸோட கிராஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ டைட்டில், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் தெரியும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு உங்கள் பேர்லாம் போட்டு உங்களோட சேனல் பேர்லாம் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டைட்டில்ஸில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ கீவேர்ட்ஸ் ஒரு ரெண்டு கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், உங்களுடைய டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு கிராஃபிங் வந்து வரும். நம்ம ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து கொண்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸோட டைட்டில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா 2020 இன் தமிழ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராக்கெட் போட்டு அந்த வீடியோஸ்க்குள்ள போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பிராக்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
டைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டான வேல்யூ இல்லை அக்யூரேட்டான வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டானவே. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வாட்ச் பண்ண வருவாங்க. அப்படி வாட்ச் பண்ண வரும்போது இப்போ உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து இன்னும் ஒரு டீப்பான கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ஒரு திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. நம்ம இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வராது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளார வீடியோஸ் ஏதாச்சும் வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஸோ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு கவுண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே உங்களோட வீடியோஸ் அவங்க பார்த்தா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாட்ச் டைம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வீடியோஸோட வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸை உங்களோட வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ இது மூலமாக உங்களுடைய சேனலோட ரேங்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், வியூஸும் அதிகமாக இருக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன தான் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரதுனால நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்தையும் பண்ணலாம். உங்களோட யூடியூப் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டல் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு அட்டென்ஷன் கிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல்ஸ்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு சிக்னல் ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளுடைய கேப்டலான வேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான வேர்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு கெட் மோர் வியூஸ் ஆன் யூடியூப் இந்த ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டைட்டில் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் வந்துருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஒரு க்ளீனாக அந்த வீடியோட டைட்டில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்கும். ஒரு க்ளீனான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க. நிறைய பேர் அவங்களோட யூடியூப் டைட்டில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது யூடியூப்போட டைட்டிலோட ரூல்ஸ் படி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ண முடியும். அதாவது 100 லெட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி நம்மளால் டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வச்சுருவாங்க. ஸோ நானும் அதே தப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டடீஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய சேனலில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டைட்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 லெட்டர்ஸ்க்குள்ளார் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 75 ஓரளவு அதுக்கு மேலே போணுச்சுன்னா 70 ஒரு 75 இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ கூகுள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை காட்டக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இன்டர்ஃபேஸ் வந்து சர்ச் டைம்ஸில் காட்டக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு 70 லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பேஜில் வந்து காட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் 70 இதில் ஃபுல்லாரையே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வியூவர் வீடியோவை மேலே பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அதாவது உங்கள் தம்ப்நெயில் டைட்டில்ஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரேங்கிங் அவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்சிஓட செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோவுடைய ஃபஸ்ட்டு 70 லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வீடியோ இதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ட்ரிக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணிப்போங்க. இப்போ அவங்களோட யூடியூப் டைட்டில்ஸில் ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரியான டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 26% ஆஃப் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால தான் யூடியூப் வந்து அதிகமான ரேங்கிங்ஸ் வந்து கொண்டு போகாது. அதாவது யூடியூபோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வருவாங்க. கொஷின் தேடி யாரும் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட அழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி வீடியோ போடக்கூடாது, அவங்க அதில் வந்து ஆன்சர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ புரியுது இல்லை? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்ம வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குற மாதிரியான மீனிங் வந்து வரணும். ஸோ ஆனால் கொஷின் கேட்குற மாதிரியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு இதை சொல்லும்போது. ஸோ இதை நீங்கள் போக போக கண்டிப்பாக சரியாயிடும். அதனால் ஒரு ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிற மாதிரியான டைட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா தெரியுமா அப்படின்னு யூஸ் பண்ணி கொஷின் மார்க்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ
ஹவு டு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு போட்டு கொஷின் மார்க் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ 26% மட்டும் நான் சொல்லியிருக்கு அப்படின்னா இன்னும் மீதி எவ்வளோ பர்சன்ட் டைட்டில்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு தான் அவங்களுடைய இந்த மாதிரி கொஷின் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு ஆன்சர் கிடைக்கிற மாதிரியான டைட்டில்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 26% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சேனலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க, நல்லது. இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 8 விஷயமே உங்களுடைய டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த 8 டிப்ஸுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ரிசர்ச் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலையை வந்து பார்த்திங்கன்னா பிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக தான் போடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அவசர அவசரமாக போடுவேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே இந்த கீவேர்டு ரிசர்ச்னால தான். ஸோ நான் கீவேர்டு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவேன். டைட்டிலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துடலாம் வந்து வச்சுப்பேன். டேக்ஸ் போடலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே வந்து செய்வேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுறது, டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கான ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்ன சீக்ரெட்ஸ், ஸோ இது மூலியமாக எப்படி நம்ம சேனல் வந்து ரேங்க் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டியூட்டோரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனல் தான். அதனால் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ கீழே கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், போடக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நான் இப்படி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வர போகிறேன். ஸோ அது லைவ் வரதுக்கான டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா 7:00 வருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் 7:00 வந்து பார்த்திங்கன்னா லைவ் கண்டிப்பாக வருவேன். ஸோ சாட்டர்டே இந்த வீக் சாட்டர்டேவும் இருக்குது. உங்களுக்கான யூடியூப் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா தாராளமாக என் லைவில் வந்து கேட்கலாம், நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இம்மா இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ அதில் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். பாய்.